Welcome back to Environmental Studies from 4th Standard. Today we are going to see a chapter 14, Boss Boss Farm. So this is a part 2 revisions video. So first part, hard words. First one, preparing. Second one, traditional. Third one, Karnataka. Fourth one, farmer. Fifth one, bullock. Sixth one, sowing. Seventh one, seeds. Eighth one, harvested. Ninth one, farming. Tenth one, weeding. Part 2, fill in the blanks. Baswan lives in Dash village of Dash. Karnataka la irukka kudiya Belvanika andra village la avanga vaazhndirukanga. Baswan's father is a farmer, vivasayi. And Baswan's father is Dash the field for sowing, preparing, tayarikra. Fourth one, he uses Dash method of farming, traditional method of farming. He uses a duck or Dash to carrying the market. So harvest pannadukku appuram the mootigal pidipaangalayam ஆனியன்ஸ் எல்லாம். ஸோ அந்த ஆனியன்ஸ் எல்லாம் ட்ரக் ஆர் டேஷ் வெஹிக்கல்ஸ். ஸோ ஐ மீன் எந்த வெஹிக்கல்ஸ் அவங்க கேரி பண்ணிட்டு போயிட்டு மார்க்கெட்டுக்கு வந்து சேர்ப்பாங்க அப்படின்னா புல்லு கர்மாட்டம் அப்படின்னு. ஓகே, ஏன்னா அவர் எல்லாமே எந்த மெத்தடை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ட்ரெடிஷ்னல் மெத்தடை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பாஸ்வா கோஸ் வித் ஹிஸ் ஃபாதர் டு த ஃபார்ம் டு ஹெல்ப் ஹிம். எஸ், அவன் என்ன பண்ணுவான், அப்படி ஃபாதருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவோம். எஸ் ட்ரூ. செகண்ட் ஒன், த ஆனியன் வேர் நாட் பிக் அண்ட் ஹெல்த் நோ. ஸோ இயர்லி இயர் இயர்ஸை விட திஸ் இயர்ஸ் வந்து பாசர்ஸ் ஃபேமிலியில் ஐ மீன் அவங்க ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து ஹெல்த்தியாகவும் நல்லா பிக்காகவும் க்ரோத் ஆகிருந்தது. பட் ஆனால் இங்கே நாட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இது ஃபால்ஸ். வீட்ஸ் டேக் அப் த வாட்டர் அண்ட் ரிலீசஸ் ஃப்ரம் த சாயில். எஸ், இந்த வீட்ஸ் நான் என்ன மீனிங் சொல்லியிருக்கேன், அன்வான்டாக க்ரோத் ஆகக்கூடிய அந்த பில்லு. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா சாயில் இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸையும் வாட்டர்ஸையும் என்ன பண்ணிக்கும், டெக் எடுத்துக்கும். ஸோ அது கரெக்ட். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், வீடிங் களை எடுத்த எடுத்துருவோம் அதை. ஃபோர்த் ஒன், சீட் ஷோட் பி ஷோ க்ளோஸ் டு ஒன் அனதர். இது ஃபால்ஸ். And fourth one, the bull will pull the chutney. False. 20. Name the stable crop of following states. First, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னந்த ஸ்டேட்டில் என்னந்த க்ராப் தான் வந்து ஸ்டேபிளாக எப்பயுமே போடுவாங்க. பஞ்சாப்ல வந்து பார்த்தீங்கன்னா வீட் அண்ட் ரைஸ் எப்பவுமே ஸ்டேபிளாகவே போடுவாங்க. கேரளாவில் ரைஸ். தேர்ட் ஒன், மிசோரமில் வீட், ரைஸ் அண்ட் மைஸ். இந்த த்ரீ க்ராப்மே எங்கே போடுறாங்க, மிசோரம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ், வாட் ஷுட் பி டேக் கேர் ஆஃப் வைல் சோவிங் த சீட்ஸ். சீட்ஸை வந்து சோவிங் ஐ மீன் விதை விதைக்கும் போது நம்ம என்னென்னலாம் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸ்ப்ரிங்லிங் த சீட்ஸ். ஸ்ப்ரிங்லிங்கிற வேர்ட் மீனிங் என்னென்னா தூவுதல், விதைத்தல். தட் இஸ் நெசசரி டு ட்ராப் த ரைட் அமௌண்ட் ஆஃப் சீட்ஸ் அட் எ ரெகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ அது ரைட் அமௌண்ட்டில் விழணும். அண்ட் நெக்ஸ்ட்டு ரைட்டான கரெக்டாக ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் கரெக்டான டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா பிளான்ட்ஸ் க்ரோத் ஆகும்போது அது பக்கத்தில் பக்கத்தில் இருக்கவே கூடாது. ஸோ அதுக்கான ஹெல்த்தி என்ன ஆகிடும், ரொம்ப லோ ஆகிடும். ஸோ அது கரெக்டான டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஓகேங்களா, திஸ் நாட் ஸோ ஈஸி டு டூ. ஹீ சேஸ் தட் இஸ் மே ட்ராப் டு மெனி சீட்ஸ் அட் ஒன் பிளேஸ். ஒரே இடத்துல சீட்ஸ் விழுந்துருச்சா. ஸோ விழுந்துச்சு அப்படின்னா ஒரே இடத்துல நிறைய பிளான்ட்ஸ் க்ரோத் ஆகும்போது க்ரோத் ஆகிடும். பட் ஆனால் அது கரெக்டான டைமுக்கு அதை ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பண்ணாது, டைமை கொடுக்காது.
ஹெல்த்தியாகவும் இருக்கா. வை ஷுட் தே பி ரிமூவ்டு பிட்ஸ், எதுக்கு வை எதுக்காக நாம் வீடிங் பண்ணணும், ஐ மீன் களையெடுத்தல் எதுக்காக பண்ணணும்னு கேட்குறாங்க. எஸ் அது முக்கியம். வி மஸ்ட் ரிமூவ் த பிட்ஸ் ஸோ தட் தே டு நாட் டேக் அப் ஆல் த வாட்டர் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் இஃப் தேர் ஆர் டூ மெனி பிட்ஸ். தென் த ஆனியன் பிளான்ட்ஸ் வில் நாட் டு பி ஹெல்த்தி. எஸ் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த வாட்டர் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் அந்த அன்வான்டாக க்ரோத் ஆகுது இல்லையா, அந்த பிளான்ஸ் என்ன பண்ணிக்கும், அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அப்சர்வ் பண்ணிக்கிட்டா நம்ம ஃபீல்டில் வந்து நம்மளுடைய க்ராப் என்ன ஆகும், சரியாக க்ரோத் ஆகாமல் சரியாக ஹெல்த்தியாக இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்காக நம்ம மஸ்ட் என்ன பண்ணி ஆகணும், அந்த அன்வான்டாக க்ரோத் ஆகக்கூடிய பிளான்ஸை ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு த ஆனியன் பி ஹர்வஸ்டட் அட் த ரைட் டைம். எஸ் ஒரு ஆனியன் வந்து அறுவடை செய்கிறதுக்கான கரெக்டான டைம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் இந்த பேடி க்ரோத் பண்ணும்போது அந்த பேடியோட லீவ்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், நல்லா ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த டைம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹார்வெஸ்டிங் பண்ணுவோம், அறுவடை செய்யறது. த லீவ்ஸ் ஹாவ் ஸ்டார்டட் த டர்னிங் எல்லோ அண்ட் ட்ரையிங் அப். எல்லோ அண்டு ட்ரையிங் அப். திஸ் மீன்ஸ் தட் த ஆனியன்ஸ் ஆர் ரெடி டு பி டேக்கன் அவுட். எஸ் அங்கே இருக்கக்கூடிய லீவ்ஸ் எல்லாம் என்ன ஆகிடுச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு, காஞ்சி போச்சு. ஸோ காஞ்சி போய் இருந்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம், ஓகே ஆனியன்ஸ் வந்து அவுட் வெளில எடுக்கிறதுக்கான கரெக்டான டைம், ஹவுஸிங் பண்ண கரெக்டான டைம் வந்துடுச்சு. ஸோ ஆனியனும் ரெடி ஆகிடுச்சு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸிங் பண்ணுறதுக்கான ரைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம், நம்ம ஹவுஸிங் பண்ணிடலாம். Chapter 15 From Market to Home. Yes. First one, harvest nutrients. Second one, spinach, garlic, freezing, kanina, padapaduthal, drying, vinegar, spoil it, bitter, starch. And second part, choose the correct option. Vegetable seller sprinkling water on the vegetable to keep them. So vegetable, I mean காய்கறி சேல்ஸ் பண்ணுறவங்க எதுக்காக வாட்டரை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க வெஜிடபிளுக்கு மேலே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டேஸ்ட்டுக்காகவா, ஃப்ரெஷ்னஸ்க்காகவா, நியூட்ரிஷன்ஸ்க்காகவா? ஸோ அது ஃப்ரெஷ்னஸ்க்காக. ஓகேயா? செகண்ட், which vegetable is green in color and rough to touch. So padina bitter gourd, spinach, pumpkin. Romba rough ah irakkudiyathu pumpkin da. Okay va? Next, which one of these vegetables has a very strong odor? Carrot, potato, garlic. ஸோ எதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வெரி ஸ்ட்ராங் பொட்டேட்டோ. ஹவு கேன் பி ஐடென்டிஃபை அ ஸ்பாயில்டு அண்ட் வெஜிடபிள். ஒரு வெஜிடபிள் வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, ஏ ஃபால் ஸ்மெல் ஷோட் தட் வெஜிடபிள்ஸ் வேர் ஸ்பாயில்டு. எஸ் அதில் ஒரு ஃபால் ஸ்மெல் வரும். ஸோ அழுகி போயிருக்கக்கூடிய ஸ்மெல் வந்தாலே அது என்ன ஆகிடுச்சு, நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ஓகே கேரட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாயில் ஆகிடுச்சு அப்படின்றத ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செகண்ட் ஒன், வாட் வில் ஹேப்பன் இஃப் வைஷாலிஸ் ஃபாதர் இஸ் லேட் டு த பஜார். ஹீ ரெஸ்டஸ் ஃபார் எ வைல் அண்ட் கோஸ் டு த பஜார் லேட்டர் வித் ஃபுட் ஃபார் பாபுஜிஸ் அண்டு பயா. ஸோ இவர் ரெஸ்ட் எடுத்ததுனால இவர் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் லேட்டாக தான் பஜாருக்கு வந்திருக்காங்க. ஓகேயா? ஸோ ரீட் த ஆல் லெசன்ஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கட் எவ்ரி ஒன் அண்ட் ரைட் வெல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.